அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு உடல் வலுவழுப்பு. உடல் வலுவழுப்பு, உடல் இருந்தால் கொஞ்சம் வலுவழு இருக்கணும், தக தகங்க இல்லை, நல்ல உடம்பு வலுவழுப்பாக இருக்கணும். உடம்புக்குள் இருக்கும் குழாய்களில் நல்ல ஃப்ரிக்ஷன் இருக்கணும், வலுவழுப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் அது வழியாக போவதெல்லாம் வழுக்கிக்கிட்டு போகும். நிறையா குழாய்கள் இருக்குது உடம்புக்குள்ள, அதெல்லாம் வழுக்கும் தன்மை வேணும். அப்போ அந்த உடலுக்கு ஒரு வலுப்பு தன்மை கொடுப்பது, உடலுக்கு வலுவழுப்பு தன்மையும் கொடுப்பது. அதுக்கு என்ன செய்யலாம்? வீட்டு வைத்தியம், பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி எடுத்து தண்ணீரில் வேக வைக்கணும். பட்டாணி தண்ணீரில் வேக வைத்து அப்படியே அதை ஆற விட்டணும். நன்றாக குளிர்ந்த பிறகு தக்காளி சாறு எடுத்து சேர்த்து அதில் விட்டு தினமும் குடிச்சிட்டு வரணும். அதாவது பட்டாணி தண்ணீரில் வேக வைக்கிறோம், பிற அதை குளிர வைக்கிறோம், தக்காளி சாறு சேர்த்து அதை சாப்பிட்றோம். தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு வலுவழுப்பு தன்மையை பெறும். அதற்கு அவ்வளவு மருத்துவம் உண்டு. இது வீட்டு வைத்தியத்தில் ஒரு சிறந்த வைத்தியம். எனது நம்பர் 999-4577-500. சோதிடம் மருத்துவம் எனது தொழில். தொழில் சார்ந்த வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.